நாங்கள் ஸ்டார்ட் அப்பு எனக்கு 100 பீஸ் போதும் சாரி பாக்ஸ்னா இந்த மணி உங்கள் லோகோ உங்கள் நேம் உங்கள் ஃபோன் நம்பர் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஆர்டர் 100 பீசஸ். மேனுஃபேக்சரிங் எவ்வளோ ஆகுது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு 1.5 ரூபீஸ் வரும். சிம்பிளாக உங்கள் ப்ராடக்டோட வேல்யூவை கூட்டுறதுக்கு பாக்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியம். சிவா சேனல் மக்கள் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ஒரு பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கேன். இந்த டெக்ஸ்டைல் பாக்ஸஸ் ஸ்வீட் பாக்ஸஸ் டாய் பாக்ஸஸ்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சார், என்னென்ன பாக்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? சார், நாங்கள் வந்து எல்லா விதமான பேக்கேஜிங் பாக்ஸஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போர்டில் பண்ணக்கூடிய எல்லா டைப்பான பாக்ஸஸும் நாங்கள் பண்ணுறோம். அந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரில, என்ன ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன், அப்போ தான் மன்னிச்சுக்கோங்க. பாக்ஸ் வந்து அவ்வளோ தூரம் தேவையா? என்னன்னு சொன்னீங்களே, பேக்கரி பாக்ஸஸ் நிறையா பாக்ஸ் சொன்னீங்க. ஒரு இட்லி தோசை நான் பாக்ஸ் அப்படியே கொடுக்கணுமா? நான் அப்படியே கவரில் மடிச்சு கொடுத்துடலாம்ல, ஏன் பாக்ஸ் தேவை? ஆ, நல்ல க்வெஸ்சன் தான். உங்கள் ப்ராடக்ட் வந்து வெளியில் வந்து கொண்டு வரதுக்கு வந்து பேக்கேஜிங் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். சிம்பிளாக உங்கள் ப்ராடக்டோட வேல்யூவை கூட்டுறதுக்கு பாக்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியம். பாக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம போர்டு சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் என்ன நம்ம என்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து பேக்கேஜிங் பாக்ஸஸ் பண்ணுறோமோ அந்த பாக்ஸஸ்க்கு தேவையான போர்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஜிஎஸ்எம் கூட கூட போர்டோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். ஓ, அப்படியா? ஆமாம், இது 350 ஜிஎஸ்எம். ஓ, இது கம்மி. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன பாக்ஸஸ், நம்ம சோப் பாக்ஸஸ், மிட்டாய் பாக்ஸஸ் அந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து 250 ஜிஎஸ்எம் போதுமானது. இருக்கிறதுலே வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது கிரே பேக் போர்டுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுவோம், பேக் சைடு வந்து அந்த மாதிரி கிரே கலரில் இருக்கும். இந்த போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பிரிண்ட் பண்ணலாம், பேக்லேயும் பிரிண்ட் பண்ணலாம், ஆனால் இந்த போர்டில் வந்து பண்ண முடியாது. என்ன ஜிஎஸ்எம் இது வந்து? 300 ஜிஎஸ்எம். இது என்ன ப்ரௌன் கலரில் இருக்குது? இது வந்து கிராஃப்ட் போர்டுன்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா பேர் இந்த மாதிரி ட்ரெண்டியாக பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், லேமினேஷன் அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பிரிண்டிங் போயிடும். பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பான பிரிண்டிங் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். போர்டில் பண்ணுறது வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் அண்ட் ஆப்செட் பிரிண்டிங். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, சிங்கிள் கலரில் பண்ண வேண்டிய மேட்டர் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் நம்ம பண்ணுவோம். ஓகே, இது வந்து சிங்கிள் கலர் பிரிண்டிங். இதில் வந்து நம்ம மினிமம் குவான்டிட்டி கூட பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 பீஸ் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் ஸ்டார்ட் அப்பு, எனக்கு 100 பீஸ் போதும் சாரி பாக்ஸ்னா இந்த மணி உங்கள் லோகோ உங்கள் நேம் உங்கள் ஃபோன் நம்பர் நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஆர்டர் 100 பீசஸ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பிரிண்டிங் சொல்லி நம்ம ஆப்செட்டில் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து பிளைனாக வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்துடும். இதில் வந்து பிக்சர்ஸ் மட்டும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாது. கலர்ஸ் வந்து நீங்கள் என்ன கலர் கொடுத்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டு கலர். அடுத்து வந்து 4 கலர். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கலர் கொடுத்தாலும் நம்மளால் பண்ண முடியும். உங்களோட லோகோ, உங்களோட டிசைன்ஸு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம், 4 கலரில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். என்ன பர்பஸ் நம்ம போர்டு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும் நார்மலா பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம். அது ஆகாம இருக்கிறதுக்காக வந்து நம்ம லேமினேஷன் கோட் பண்ணுவோம். இதுல வந்து நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரும், பிவிசி, பிஓபிபி அப்படின்ட்டு. இந்த ஃபிலிம்ஸ் வந்து நம்ம வந்து இது மேல வந்து பேஸ்ட் பண்ணும் போது வந்து உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்டா இருக்கும். பிரிண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க மேல லேமினேஷன் போடுவீங்க. ஓகே. பிரிண்டிங் முடிஞ்சா நமக்கு இந்த மாதிரி ஷீட் ஃபார்மட்ல வந்துரும். இந்த மாதிரி ஷீட் ஃபார்மட்ல வந்துரும். இந்த ஷீட்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸா கன்வெர்ட் பண்ணனும். இதுதான் டை. சோ இத மேக் பண்ணி முடிச்சோம். எப்படி பண்ணுவீங்க இதெல்லாம்? இது வந்து நம்ம டை மேக்கர்ஸ் இங்க லோக்கல்ல இருக்காங்க. நம்ம லைன்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிஷின்ல லோட் பண்ணி டை கட் பண்ணுவோம். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஷீட்டு வந்து உங்களுக்கு கட்டாயி வந்துடும். ஓகே, இந்த ஷீட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டாயி வந்துடும். இந்த அச்சு தனியாக போடுவீங்களா? இதுலேயே வந்துருமா? இதுலேயே வந்துடும், இதுலேயே வந்துடும். ஸோ அச்சு வந்தோடனே ஈஸியாக மடிச்சிருவீங்களா? ஆமாம் ஆமாம், கையில் நம்ம மேனுவலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேப்பிங் பண்ணி அந்த மாதிரி சேஃப்டியாக வந்து நம்ம வந்து மடலிங் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். பாக்ஸாக கொடுப்பீங்களா இல்லை இந்த மாதிரி கொடுப்பீங்களா? இந்த மாதிரி ஷீட்டாக தான் கொடுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பாக்ஸாக கொடுத்தோம்னா ஃபோல்ட் ஆகி உங்களுக்கு வந்து கசங்கிரும், டேமேஜ் ஆயிரும். ஓகே, வந்து பேக்கேஜிங் பாக்ஸஸ் வந்து எல்லாருமே கஸ்டமர் இடத்துல தான் வந்து பாக்ஸிங் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஷீட்டாக கொடுத்துட்டீங்க, எங்கள் இடத்துல வந்து இந்த மாதிரி பாக்ஸாக மாற்றுறதுக்கு அனுபவமிக்க ஆட்களும் இல்லை. எப்படி நாங்கள் பண்ணுறது? நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நாங்கள் மேனுவலாக எப்படி பண்ணுறோங்கிற வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சொல்லி கொடுத்துருவீங்க எப்படி? சொல்லி கொடுத்துருவோம். நம்ம
வந்து மினிமம் சின்ன பாக்ஸ் சோப் பாக்ஸஸ்ல இருந்து நம்ம பெரிய சைஸ் பாக்ஸஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணிருக்கோம். manufacturing எவ்வளவு ஆகுது? இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு 1.5 rupees வரும். 1.5 rupees ஒரு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலயே கொஞ்சம் அடுத்த சைஸ் பெரிய லெவல்ல பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் கிட்டுக்கு பாக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ நிறைய பேர் ஹெல்த் மோவ் மிக்ஸ் எல்லாம் வீட்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன லெவல்ல. அவங்களுக்கு தேவையான பாக்ஸஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமைஸ்டு அவங்க பேர்ல. ஆமா, அவங்க பிராண்ட் நேம் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். மிட்டாய்க்கு தேவையான சின்ன பாக்ஸஸ், சாண்ட்விச் தேவையான பாக்ஸஸ். இங்கேயே கிரெடிட்டல் கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலா இப்போ வந்து இதுதான் ட்ரெண்டு. உள்ள என்ன ப்ராடக்ட் இருக்கு, வெளியில நம்ம என்னதான் டிசைன் போட்டாலும் உள்ளக்க ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிற மக்கள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விண்டோ லேமினேஷன் பண்ணும்போது நீங்க உள்ள என்ன வைக்கிறீங்கிறத நீங்க வெளியிலேருந்து பாத்துக்கலாம் டைரக்டா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாங்கள் நட்ஸ் கண்டி பண்ணோம். பிராண்ட் நேம் இது இல்லாமல் ஒயிட் பாக்ஸா கேட்டாங்க. நீங்க பிரிண்ட் பண்ணி கேட்டாலும் நாங்க பண்ணி கொடுப்போம், இல்ல நார்மலா எனக்கு வெறும் பிளைனா கொடுத்தாலும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வீட்டுல ஏதாவது பண்றீங்க, நீங்க வந்து டெய்லரிங்ல இருக்கீங்க, நீங்க வந்து பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா பிளவுஸ்ல வந்து சும்மா கவர்ல போட்டு கொடுக்காம மடிச்சு வச்சு இப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா வேற லெவல் மார்க்கெட்டிங் இருக்கும். உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கு. இதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் எங்களுக்கு வந்து விண்டோ எங்களுக்கு சாரி பாக்ஸ்லயே வேணும், நாங்கள் உள்ள ப்ராடக்ட்டை பார்க்கணும், கலர்ஸை பார்க்கணும் கேட்டனால ஹைட் இன் ஷேப்ல அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணோம். ஓகே, என்ன ஷேப்ல இருக்கு, என்ன ஷேப் கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லேமினேஷன் சொல்லுவோம், லைட்டிங்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமா, ஆனா இது வந்து சேம் கான்செப்ட் தான், பட் ஆனால் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. இது மேட் ஃபினிஷிங் சொல்லுவோம். ஓகே, இது வந்து பிசிக்கலா நீங்க வந்து தொட்டு பார்க்கும்போது தெரியும் ஸ்மூத்தா இருக்கும். ஆமா, ஓ லேமினேஷன் பண்ணிருக்கீங்க? ஆ, பண்ணிருக்கோம். ஓ, லேமினேஷன் பண்ணதே தெரியல. சூப்பரா இருக்கு. ஓகே, கொஞ்சம் அடுத்த லெவல்ல பிரீமியமா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சில்வர்ல நம்ம லேமினேட் பண்ணி இதுல வந்து மல்டி கலர் பிரிண்டிங்கும் பண்ணலாம், இல்ல சிங்கிள் கலர் பிரிண்டிங்கும் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் கலர்ல ஸ்கிரீன்ல பண்ணிருக்கோம். இது கோல்டு லேமினேஷன், மேல சிங்கிள் கலர் பிரிண்டிங், ஸ்கிரீன்ல பண்ணிருக்கோம். தக தகன் மின்னுது. பட்டு சாரிகள் நிறைய பாத்துருக்கேன் இந்த மாதிரி கோல்டு இதுல பாத்துருக்கேன். ஓகே, சோ இந்த மாதிரி எல்லா பாக்ஸஸும் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா பாக்ஸஸும் பண்ணிட்டு ஃபுட் கிரேட் சொல்றீங்க, அது என்ன பாக்ஸ் வச்சிருக்கீங்க? ஃபுட் கிரேட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கேஜிங் வந்து நம்ம பேக்கரி அண்ட் ஹோட்டல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு தேவையான தோசை பாக்ஸஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் சிக்கன், அந்த மாதிரி எல்லா விதமான பாக்ஸஸும் பண்ணிட்டு இருக்கோம். தோசைக்கெல்லாம் பாக்ஸஸ் வந்துருச்சு? வந்துருச்சு சார், எல்லாமே வந்துருச்சு. தோசை ஒட்டி வச்சிடலாம். ஆமா, உள்ள வச்சுக்கலாம். ஆமா, பாக்ஸ்ல வச்சா தோசை வச்சா ஊறி இன்னும் ஒட்டிக்குமே. அதான் அதுக்காண்டி தான் நம்ம வந்து உள்ள இன்சைடு லேமினேஷன் கோட் பண்ணிருக்கோம். நார்மல் பாக்ஸஸ்ல வெளியில பண்ணுவோம் லேமினேஷன். ஆமா, இந்த மாதிரி வந்து வெளியில பண்ணுவோம், இந்த மாதிரி வெளியில பண்ணுவோம், இதுல வந்து இன்சைடு பண்ணுவோம். ஆமா, உள்ள வலுவலன் இருக்குது. சோ டிரான்ஸ்பரண்டா இருக்க ஃபிலிம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஆனா உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகாது வாட்டர். அந்த மாதிரி சட்னி வச்சாலே ஹோட்டல் பேர் போட்டு என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல நம்ம இது ரெடிமேட் பாக்ஸ், இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் இருக்கும், இங்க நேம் பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல்லாவே கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். இனி வந்து பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருந்தேன். ஒரு போர்டு எப்படி ஒரு பாக்ஸா மாறுங்கிறத ரொம்ப சூப்பரா வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு, உங்களுக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியா ஃபுல்லுமே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. குவான்டிட்டின்னு பாத்துட்டீங்கன்னா மினிமமா ஒரு ரெடிமேட் பாக்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 100 குவான்டிட்டியில உங்களோட பிராண்ட் நேம்லாம் டைப் பண்ணி, அதாவது பிராண்ட் நேம்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி பேக்கிங் பத்தி ஐடியாஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் பிரிண்டர்ஸ் இல்ல நீங்க நேரில் வந்து பார்க்கணும் ஆசைப்படுங்கன்னா நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி காலனியில தான் என்னோட ஃபேக்டரி இருக்குது. ஸோ நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி இங்கேயும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், உங்க டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கலாம். பை.